தாய் தமிழ் உருள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சீரீஸ் ஆஃப் பைரோகிராம் டெலிகிராம் பாட் டெவலப்மெண்ட் பார்ட் 8. எஸ், இந்த பாட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து கீபோர்டு பட்டன் வந்து கிரியேட் பண்ணுறது, இதை பற்றி பார்க்கலாம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய பாட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ கீழே வந்து பாருங்கள், கீபோர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் வந்துருக்கும். ஓகேங்களா, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணும் போது அது வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, இதை பற்றி தான் இந்த பாட்டு வந்துருக்க போது. ஓகே, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் கீழே ஒரு கால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல்லை கனெக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் செட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய டெலிகிராம் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம், எப்படி பாட் கிரியேட் பண்ணுற இதெல்லாம். அண்டு நீங்கள் வந்து ஒரு பாட்டை வந்து ஸ்க்ராட்சிலேருந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பிளேலிஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த மெயின் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் எடிட் ஃபைல் கொடுத்து இப்போ நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ அதுக்காக நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் லைனில் ஃப்ரம் பைரோகிராம், நான் சொல்கிறது அப்படியே அடிங்க, டாட்டு டைப்ஸு இம்போர்ட்டு. இப்போ வந்து ரிப்ளை keyboard கேங்களா. மார்க்கப் கேங்களா. இந்த ஸோ இந்த டைப்ஸ் வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இனிஷியலாக கோட் பண்ணும் போது கரெக்டாக வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இந்த லைனை வந்து தூக்கிடுறேன். இது ஆல்ரெடி நான் பண்ண வீடியோ. ஓகேங்களா, ஸோ இதை மேலே கொண்டு வந்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆன் மெசேஜில் வந்து ஃபோட்டோ வச்சுருக்கேன், நான் வந்து இதை டெக்ஸ்ட்டாக மாற்றிக்கிறேன். ஸோ இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நம்மளுடைய ப்ரீவியஸ் பார்ட்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, வீடியோஸில் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. ஸோ டெக்ஸ்டெலாம் வந்து மாற்றிக்கிறேன், ஏன்னா நீங்கள் வந்து இதை ஃபோட்டோ வச்சும் பண்ணலாம், பட் நான் இப்போ ஃபஸ்ட் ஸோ இது வந்து டெக்ஸ்ட்டு வச்சு பண்ணால் இன்னும் உங்களுக்கு வந்து புரியும், அதனால தான். ஓகே, இப்போ நான் வெல்கம் டு டெக் மேகசின் வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல ரிப்ளை மார்க்கப் ஸ்பேஸ் ஈக்குவல் டு இன்லைன் கீபோர்ட் மார்க்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து மாற்றணும், அதாவது நம்ம என்ன கொடுத்தோமோ அங்கே ரிப்ளை கீபோர்ட் மார்க்கப்னு வச்சோமா. ஓகேவா, ஸோ இதுக்கடுத்து ஸ்டார்ட் பட்டன்ஸ் நம்ம மேலே எதுவும் கொடுக்கலை. ஓகேங்களா, ஸோ அதனால் இதை அப்படியே தூக்கிடுறோம், ஓப்பனில் இருக்கட்டும். இப்போ இதை தூக்கிடுவோம். ஓகே, இப்போ இந்த லைனில் வச்சு நீங்கள் என்ட்ரு அடிச்சிங்கன்னா அதுவே வந்து கரெக்டாக நம்ம எந்த லைனில் அடுத்து இது பண்ண போகிறோமோ அந்த லைனுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம எப்போ கொடுப்போம்ல இது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ அங்கே வச்சு ஒரு என்ட்ரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்த லைனு ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் உங்களுடைய பட்டனோட நேம் வந்து கொடுங்க. இப்போ நான் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, START. இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு எமோஜி ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு எமோஜி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு லைனு இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்துருச்சு.
ஓகே, இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இந்த லைன் வந்துருச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைன் வந்து இது. ஓகே, ஸோ இதுக்கு நேராக வச்சு தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்போ நான் இந்த இடத்துல வச்சு க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ எப்படி எடுத்துக்குதுன்னு பாருங்கள். அதாவது நம்ம வந்து இப்போ வந்து அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்கே வச்சேன்னா அது அங்கே ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு பாருங்கள். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ என்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வந்து இது பண்ணியாச்சு. இப்போ நார்மல் ப்ராக்கெட்ஸ் இருக்குல்ல, அதை க்ளோஸ் பண்ணணும். இப்போ இங்கே ஓப்பனில் இருக்குது பாருங்கள். இப்போ நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ட்ரு அடிச்சுட்டு இப்போ நான் க்ளோஸ் கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக எந்த லைனு, ஸோ ஆறுக்கு நேராக தான் நம்ம வச்சு இதை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலாக பண்ணாவே அதுவே எடுத்துக்குதும் அந்த லைனை. இப்போ இங்கே ஒரு என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியது இது, அது ரிப்ளை ஸ்பேஸ் டெக்ஸ்ட்டு, இதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணால் அது முன்னாடி வந்துடும், அதாவது அவைட் இந்த ஏக்கு நேராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பட்டன் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது கீழே இருக்கட்டும், நம்ம உள்ளே ஆட் பண்ணுவோம் எப்படியும். ஓகே, இப்போ நான் வந்து இதை கமிட் சேஞ்சஸ் கொடுத்துட்டு நான் எப்பவும் போல் ஹீரோக்கில் டெப்ளாய் பண்ணிட்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன், பாருங்கள் நீங்கள். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய டெக்ஸ்ட்டு வந்துருச்சு, அண்டு வந்து நம்மளுடைய கீபோர்டில் செட் பண்ணியிருக்க அந்த பட்டன் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டார்ட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பட்டன் வச்சு பண்ணியிருக்கோமா கீபோர்டில், இதே மாதிரி மல்டிபிள் பட்டன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிள், இப்போ வந்து ஸ்பேஸ் ஒரு கமா. இப்போ அதுக்கடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய பட்டனோட நேம்ஸை வந்து ஆட் பண்ணிகிட்டே போகலாம், ஓகேங்களா? பட்டனை இப்போ வந்து பாருங்கள், நான் அப்படியே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன வச்சுருக்கேன்னா அபவுட்டு, சப்போர்ட், ஹெல்ப் இந்த மாதிரி. ஸோ எல்லாமே டபுள் கோட்ஸு கமா, லாஸ்ட்டில் வந்து எதுவும் கொடுக்கக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கீபோர்ட் பட்டன் வச்சு மட்டும் வச்சு பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு வச்சுருக்கோம். இப்போ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பட்டன் வந்து பாருங்கள் மாறிடுச்சா, நாலு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அந்த பட்டன்ஸை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மேலே ஒரு நாலு பட்டன் வச்சுருக்கோம்ல, கீழே இங்கனக்குள்ளே வந்து ஒரு பெரிய பட்டனாக வச்சா எப்படி இருக்கும்? ஸோ இது எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன், ஓகேங்களா? அடிஷ்னலாக ஒரு பட்டன் வந்து கீழே ஆட் பண்ண போகிறோம். இது எப்படி ஆட் பண்ணுறதுனா இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது நம்ம என்ட்ரு அடித்து நியூ லைனில் ஒரு பட்டன் ஓப்பன் பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு, ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்லைன் பட்டன் கீபோர்டில் எப்படி நம்ம ஆட் பண்ணது, ஸோ அதெல்லாம் இங்கே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், ஓகேங்களா? அதனால தான். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ க்ளோஸில் இருக்குல்ல அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டு ஒன்று எடுத்து விட்ருங்க. இப்போ கமா, இப்போ ஓப்பன், இப்போ என்டர். ஸோ கரெக்டாக அந்த லைன் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் டபுள் கோட்ஸில் ஏதாவது கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா ஜாயின் மை சேனல். ஸோ எனி திங் எது வேணாலும், ஓகேங்களா? உங்களுடைய இஷ்டம் தான் அது. இப்போ நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் இந்த இதில் வச்சு என்டர் அடித்தோன்னே இங்கே வந்துடும். இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எப்படி வருது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கமிட் சேஞ்சஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் மட்டும் ஒரு பட்டன் வச்சுருந்தோம். இப்போ இதுக்கு முன்னாடி நாலு வச்சோம். இப்போ
அப்போ கீழே வந்து ஒரு பெரிய பட்டனை ஒன்று வச்சுருக்கோம் பாருங்கள், ஸோ ஜாயின் மை சேனல் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீபோர்ட் பட்டன்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன, அதை நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பாருங்களே, பட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அதாவது நம்ம அந்த கீபோர்டுக்கு அந்த டெக்ஸ்ட்டு அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி சின்னமாகவே இல்லை, ஓகேங்களா? ஸோ இதை சின்னது பண்ணுறதுக்கு ஒரு கோடு இருக்குது, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு என்டர். ஓகே, இப்போ ரீசைஸ் அண்டர் ஸ்கோர் கீபோர்டு ஈக்குவல் டு ட்ரூ கமா. ஸோ இப்போ இந்த கோடை நீங்கள் கொடுக்குற மூலயமா அந்த பட்டனோட அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக கீபோர்டுக்கு ஏற்றபடி சேஞ்ச் ஆகிக்கும். இப்போ நான் இதை கமிட் பண்ணி சேவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணி காட்டுறேன். ரிப்ளை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்கல்ல, உங்களுக்கு தெரியும். இப்போ நான் மறுபடியும் இந்த ஸ்டார்ட் கொடுக்குறேன், இங்கே வந்து பாருங்கள் எப்படி மாறிடுச்சுன்னு. ஸோ இதுக்கு தான் அந்த கோடு வந்து யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? இப்போ கரெக்டாக அந்த நம்மளுடைய அந்த பட்டன், அது கீபோர்டுக்கு ஏற்றபடி கரெக்டாக பட்டன் அலைன் ஆயிடுச்சு. ஸ்டார்ட்டு, அபவுட்டு, சப்போர்ட், ஹெல்ப், ஜாயின் சேனல், இது ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெண்டாவது விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் இது, ரெண்டாவது விஷயம் என்னென்னா இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் கொடுக்குறோம் அப்படின்னா வந்துடுச்சு, வந்துட்டு ஸ்டார்ட் வந்துடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம கீழே உள்ள அந்த பட்டன் வந்து க்ளோஸ் ஆகலை பாருங்கள், கீபோர்ட்லேயே அப்படியே தெரியுது. இப்போ க்ளோஸ் ஆகணும்னா இப்போ இந்த மாதிரி வந்துடணும். இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்குது, ஓகேங்களா? அதுவே வரணும். ஸோ இதுக்கு ஒரு கோடு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் சொல்கிற இது பண்ணுங்கள், ஒன் ஸ்பேஸ் அது அண்டர் ஸ்கோர் டைம் அண்டர்ஸ்கோர் கீபோர்டு ஈக்குவல் டு ட்ரூ, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கோட் கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி பண்ணதுக்கும் இதுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே, பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா? நம்ம அதில் வந்து மேனுவலாக இந்த இதை கீபோர்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணி இது பண்ணியிருந்தோம், பட் இப்போ ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னொரு வாட்டி செஞ்சு காமிக்கிறேன். ஸ்டார்ட்டு பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன், கீபோர்டில் உள்ள பட்டனை கிளிக் பண்ணோன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறது, அதை வந்து ஆட் பண்ணுறது, அதை ஃபார்மேட் சேஞ்சஸ் பண்ணுறது, இது தான். இப்போ நான் அந்த ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தா என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும், அது ஸ்டார்ட் பட்டனுக்கு ஒரு இது கொடுக்கணும்ல, ஓகேங்களா? அதை வந்து ஆன் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இப்போ அது எப்படி பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம தனியாக வந்து செட் ஆன் மெசேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும், ஓகேங்களா? அப்போ தான் இதையும் மேலே உள்ளதையும் நம்ம கீழே இருக்கிற அந்த இதையும் லிங்க் பண்ணி அங்கே நம்ம பட்டனை கிளிக் பண்ணோன்னா என்ன வரணும் அப்படிங்கிறத ஷோ பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஆன் மெசேஜ் வந்து செட் பண்ணிக்கிறேன். எப்படி வந்து ஆன் மெசேஜ் செட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், ஓகேங்களா? நம்மளுடைய ப்ரீவியஸ் பார்ட்ஸ் அதெல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் டெக் மேகசின் டாட்டு ஆன் ஸ்பேஸ் மெசேஜ் ஃபில்டர்ஸு டாட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது, அதாவது ரிஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கணும்,
ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அதாவது ஸ்டார்ட் பட்டன். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பட்டனுக்கு மட்டும் வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன், அதை எப்படி அதை ஆன் பண்ணுறது அதை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஸ்டார்ட் இருக்கா, ஸோ இப்போ அதை இங்கே அப்படியே கொடுங்க. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் லைன், ASYNC DF def. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் தானே கொடுத்துருக்கோம், அதனால் ஸ்டார்ட்டு அண்டர் ஸ்கோர் கீபோர்டு கொடுக்கணும். இன்லைன் கீபோர்டு அப்படின்னு வரக்கூடாது, ஏன்னா அது வந்து வேறு. கமா மெசேஜு, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லைனு அவைட்டு மெசேஜு டாட்டு ரிப்ளை ஸ்பேஸ் டெக்ஸ்ட்டு கொடுக்கணும், ஓப்பன் பண்ணணும். என்ன டெக்ஸ்ட்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வரணும், அதாவது ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணால் சப்ஸ்கிரைப் அப்படின்னு வரணும். இப்போ என்டர் தட்டிட்டு நார்மல் பிரேஸை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சேவ் கமிட் பண்ணிட்டு டெப்ளாய் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வருதுன்னு. பாட ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து பாருங்கள், நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஸ்டார்ட். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டார்ட்டுக்கு தான் அந்த இது கொடுத்துருந்தேன், அதாவது ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு சப்ஸ்கிரைப்னு வரணும். ஸோ வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பட்டனுக்கும் வச்சுக்கலாம். அபவுட்டை கிளிக் பண்ணால் என்ன வரணும், ஸோ இது மாதிரி சப்போர்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு அபவுட்டுக்கு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், சும்மா ஒரு நார்மலாக எடுத்து. ஸோ இதை நான் காவி பண்ணிட்டு இங்கே வச்சு அபவுட்டு மை சேனல். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல அபவுட்டோட அந்த இது கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ரெண்டு டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ வந்துருச்சு ஸ்டார்ட்டு சப்ஸ்கிரைபா, இப்போ வந்து அபவுட்டு. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணால் சப்ஸ்கிரைப் வருதா, இப்போ அபவுட்டை கிளிக் பண்ணால்
ஸோ வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸை செட் பண்ணி அதை வந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது. ஓகேங்களா? ஓகே, இந்த பார்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மதுரா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்களுடைய பாட்டை இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மிக விரைவில் அடுத்த பார்ட்டில் வந்து சந்திக்கலாம். அண்ட் வெயிட் வெயிட் வெயிட், ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிளேலிஸ்ட்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், டைம் இருந்துச்சுன்னா. டாடா.